அனைவருக்கும் வணக்கம். ராமேஸ்வரம் திருத்தலம் பற்றிய அரிய தகவல்கள் இதோ உங்களுக்காக. காசி யாத்திரையை முழுமையாக்கும் திருத்தலம் ராமேஸ்வரமாகும். ராமேஸ்வரத்தில் உள்ள ஜோதிர்லிங்கம் விபீஷணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த லிங்கத்தின் பின்புறம் கற்பூர ஆரத்தி காண்பித்தால் முன்புறம் அந்த ஜோதியை விளக்கில் இளஞ்சிவப்பு நிறத்தைப் போல அப்படியே காணலாம். ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள அதிகார நந்தி, வாகனம், விக்கிரகம், உற்சவர் ஆகிய மூன்று சிறப்புகளையும் பெற்று இருப்பது வேறு எந்த கோவில்களிலும் இல்லாத சிறப்பு. அதிலும் இந்த நந்தி வாகனம் முழுமையாக பொன்னாலானது. பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டின் பொழுது நந்தி தேவர் சுவாமிக்கு புறங்காட்டாமல் சுவாமிக்கு பின்புறமாக சுவாமியை முன்புறம் நோக்கியவாறு செல்வது இங்கு மரபு. கோவிலில் முதல் பிரகாரத்தில் 144 விக்கிரகங்களும் இரண்டாம் பிரகாரத்தில் 17 விக்கிரகங்களும் பூஜைக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளன. இவை தவிர கோவிலில் உள்ள 381 விக்கிரகங்களுக்கும் நாள்தோறும் பூஜை நடத்தப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை இரவு மலைவளர் காதலியம்மன் கொலு முடிந்து தங்கப்பல்லக்கில் 3 பிரகாரத்தில் பவனி வரும்பொழுது மேல்கோபுர வாசலுக்கு அருகிலுள்ள மன்னர் முத்துராமலிங்க சேதுபதியின் சிலைக்கு பரிவட்டம் சூட்டும் முறை இன்றும் இருந்து வருகிறது. தாய்லாந்து மன்னர் முடிசூட்டும் பொழுது கங்கை நீரினால் நீராட்டும் சடங்கு ஒன்று அங்கே உள்ளது. இதனை செய்பவர்கள் உச்சிக்குடுமி வைத்துள்ள ஆத்திக மக்கள். இவர்களது முன்னோர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்று தாய்லாந்திலேயே தங்கியவர்கள். பாரத நாட்டின் புண்ணியமிகு புனித தலங்களாக 4 தலங்கள் மட்டுமே கருதப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று ராம்நாத் என்ற ராமேஸ்வரம். எஞ்சிய 3 தலங்களும் வடநாட்டில் அமைந்து இருக்கின்றன. அவை துவாரகாநாத், பத்ரிநாத், கேதாரிநாத் என்ற வைணவத் தலங்கள். ராமேஸ்வரம் கோவிலுக்கு திருப்பணிகள் செய்த சேதுபதி மன்னர்களை கௌரவிக்கும் வகையில் சேதுபதி ஈஸ்வரர் என்ற பெயரில் சிறு கோவில் ஒன்று ராமேஸ்வரம் கோவிலுக்குள் உள்ளது. அனுக்க மண்டபத்திற்கு வடமேற்கு மூலையில் இந்த கோவில் அமைக்கப்பட்டு உள்ளது. ராமேஸ்வரம் கோவிலின் வழிபாடுகள், விழாக்கள் ஆகியவற்றை காலமெல்லாம் சிறப்பாக நடைபெற சேதுபதி மன்னர்கள் தக்க ஏற்பாடுகளை செய்துள்ளனர். விழாக்காலங்களில் இரவு நேரங்களில் கோவிலினை அடுத்த பரந்த வெளிகளில் இராமாயணக் கதையை எளிதாக மக்களுக்கு உணர்த்தும் வகையில் எளிய இனிய ஒயிலாட்டக்காரர்களின் நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்பு நடைபெற்று வந்தன. இப்போது அந்த வழக்கம் இல்லை. ராமேஸ்வரம் கோவிலின் மண்டபங்கள், சன்னதிகள் முதலியன பாண்டிய நாட்டு முறைப்படி காணப்படுகின்றன. 40 அடிகள் நீளமான பெருங்கற்களினால் செய்யப்பட்ட உத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. செதுக்கி மெருகிடப்பட்ட ஒரு வகை கருப்பு கல்லால் கருவறை கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலில் உள்ள நந்தி மிகுந்த வேலைப்பாடுகளை உடையது. சுதையினாலான பெரிய உருவம் கொண்டது. இந்த நந்தி 23 அடி நீளம், 12 அடி அகலம், 17 அடி உயரம் உடையதாக விளங்குகின்றது. 3 பிரகாரத்தில் இருக்கும் ராமலிங்க பிரதிஷ்டை உருவங்கள் தத்ரூபமாக காட்சியளிக்கின்றன. அவ்வுருவங்கள் உயிருள்ளவை போன்றே விளங்குகின்றன. அனுப்பு மண்டபம், சுக்கிரவார மண்டபம், திருக்கல்யாண மண்டபம் ஆகியவை விசாலமாகவும் காற்றோட்டம் மிகுந்தவையாகவும் அமைக்கப்பட்டு உள்ளது. மிகுந்த தனிச்சிறப்பு உடையதாகும். கோவிலில் உள்ள உலோகத்தினால் செய்யப்பட்ட குதிரை சொக்கர் உருவம் மிகவும் கம்பீரமாக கலைத்திறன் மிக்கதாக காணப்படுகின்றது. ராமநாதர் கோவிலில் இருந்து 1903, 1905, 1915 ஆண்டுகளில் அரசாங்கத்தார் பல கல்வெட்டுக்களை படியெடுத்து பதிவு செய்துள்ளனர். ஒரு கல்வெட்டில் சைவ ஆகமங்களில் வல்லவரான ராமநாதர் என்ற பெருந்துறவி அழிந்து போன பிரகாரத்தை கட்டினார் என்று கூறப்பட்டுள்ளது.
பள்ளியறையில் உள்ள வெள்ளி ஊஞ்சலின் முன்பக்கம் விஜய ரகுநாத சேதுபதி கட்ட தேவரால் அளிக்கப்பட்டது என்றும் வெள்ளியின் நிறையும் மதிப்பும் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளன. முதற் பிரகாரத்தின் வடசுவரில் உள்ள கல்வெட்டில் சகம் 1545, அதாவது கிபி 1623 ஆண்டில் நடமாளிகை மண்டபம், அர்த்த மண்டபம் இவற்றை உடையான் சேதுபதி கட்டத்தேவர் மகன் கூத்தன் சேதுபதி கட்டத்தேவர் கட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அம்பிகை சந்நிதியில் உள்ள கொடிமரத்தில் கோபதிப்பர் சகம் 1390, அதாவது கிபி 1468 ஆண்டில் அதை நிலைநிறுத்தியதாக கூறும் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ராமநாதர் கருவறை நுழைவாயிலில் உள்ள கன்னட கல்வெட்டு ஒன்று ராமநாதருக்கு கவசம் அளிக்கப்பட்டதை கூறுகின்றது. தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற முப்பெரும் சிறப்புகளை உடையது ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் கோவிலின் கருவறையில் ராமநாத சுவாமிக்கும் ஏனைய இறைமேனிகளுக்கும் பூஜை, அபிஷேகம், நைவேத்தியம் ஆகிய தெய்வ கைங்கரியங்களில் பல நூற்றாண்டுகளாக ஈடுபட்டு இருப்பவர்கள் மராட்டிய பிராமணர்கள் ஆவர். இது தமிழக திருக்கோயில்களில் வழிபாட்டு நடைமுறைகளுக்கு வேறுபட்ட ஒன்று ஆகும். ராமேஸ்வரத்தில் பூஜை செய்யும் மராட்டிய பிராமணர்கள் மொத்தம் 512 பேர் என்பதும் அவர்கள் கிபி 14 நூற்றாண்டு முதல் ராமேஸ்வரத்தில் இருந்து வருவதும் தெரிய வருகிறது. இவர்களை பண்டாக்கள் என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாதர் கோவில் ராமபிரானால் எழுப்பப்பட்ட பெருமையை உடையது. காசி யாத்திரை சென்றவர்கள் ராமேஸ்வரத்திற்கு சென்று தனுஷ்கோடியில் தீர்த்தமாடி ராமேஸ்வர லிங்கத்தை வழிபட்டால்தான் அக்காசி யாத்திரை முழுமை பெறும் என்பது இந்து சமயத்தவரின் கொள்கை, நம்பிக்கை. இத்தலத்து கோவிலில் எழுந்தருளியுள்ள ராமநாத பெருமானுக்கு நாள்தோறும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்படுவது தனிச்சிறப்பாகும். பாடல் பெற்ற சிவத்தலங்களுள் இத்தலமும் ஒன்று. இத்தலத்தை திருஞான சம்பந்த சுவாமிகள் 2 திருப்பதிகங்களாலும் திருநாவுக்கரச சுவாமிகள் 1 திருப்பதிகத்தாலும் போற்றி பாடியுள்ளனர். இத்தலத்திற்கு தமிழிலும் வடமொழியிலும் நூல்கள் உண்டு. மிக பழைய நூல்களில் எல்லாம் இத்தலம் குறிக்கப்பெற்றுள்ளதால் இதன் பழமை சிறப்பு நன்கு விளங்குகின்றது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடப்பெற்ற தலம் இதுவாகும். ராமேஸ்வரத்திற்கு கந்தமான பர்வதம் என்ற புராண பெயரும் உண்டு. ராமேஸ்வரம் கோவிலின் பிரகாரங்களில் மொத்த நீளம் 3850 அடியாகும். இக்காலத்தை போல போக்குவரத்து வசதிகள் இல்லாத அக்காலத்தில் இத்தனை கற்களை கொண்டு ராமேஸ்வரம் தீவில் இத்திருக்கோவிலை நம் முன்னோர்கள் எவ்வாறு எழுப்பினார்கள் என்பதை நினைத்தாலே மிகுந்த வியப்பு உண்டாகிறது. பெர்கூசன் என்ற அறிஞர் திராவிட கட்டிடக் கலையமைப்பின் சிறப்பை ராமேஸ்வரம் கோவிலில் முழுமையாக காண முடியும் என்கிறார். அதே நேரத்தில் கட்டிடக்கலையின் குறைபாடுகள் உள்ள ஒரு கோவிலை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதற்கும் ராமேஸ்வரம் கோவிலைத்தான் காட்ட முடியும் என்றும் கூறியுள்ளார். கிபி 12 நூற்றாண்டில் இலங்கையை ஆண்ட பராக்கிரம பாகு என்ற மன்னன் இக்கோவிலை புதுப்பித்ததாக தெரிய வருகிறது. சுவாமி விவேகானந்தர் 1897 ஆண்டு ராமேஸ்வரம் கோவிலுக்கு வருகை தந்து உண்மை வழிபாடு என்னும் பொருள் பற்றி ஒரு அரிய சொற்பொழிவாற்றினார். ஆணி மாதம் நடைபெறும் பிரதிஷ்டை விழாவும் ஆடி மாதம் நடைபெறும் திருக்கல்யாண விழாவும் மாசி மாதம் நடைபெறும் சிவராத்திரி விழாவும் ராமேஸ்வரம் கோவிலில் நடக்கும் மிகவும் சிறப்பான திருவிழாக்களாகும். தென்பாண்டி நாட்டிலே தேவார பாடல் பெற்ற 14 திருத்தலங்களுள் ஒன்றாகிய ராமேஸ்வரத்திற்கு இந்தியாவின் எல்லா பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை வழிபடுகின்றனர். தமிழகத்தின் தென்கிழக்கு கோடியில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு பாகத்தில் ஒரு தீவாக ராமேஸ்வரம் அமைந்துள்ளது. மதுரையிலிருந்து சுமார் 100 மைல் தூரத்திலும் ராமநாதபுரத்திலிருந்து 33 மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது ராமேஸ்வரம். இத்தலத்திற்கு தேவநகரம்,
தேவை என்னும் திருப்பெயர்களும் உண்டு. கந்தமாதனம், தனுஷ்கோட்டி, தர்ப்பசயனம் ஆகிய மூன்றும் உள்ளதால் முக்தி தரும் சக்தியுடைய தலம் என்ற சிறப்பை ராமேஸ்வரம் பெற்றுள்ளது. ராமபிரான் ராமேஸ்வரத்தில் மட்டுமல்ல, வேதாரண்யம் பட்டீஸ்வரத்திலும் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார். ராமேஸ்வர சேதுக்கடல் தீர்த்தம் 200,000 மைல் சுற்றி சுழன்று வருவதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலின் கீழ் உள்ள மூலிகைகள் கடல் மேல் மட்டத்திற்கு வந்து சேது கரையில் மட்டுமே ஒதுங்குவதையும் விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தி உள்ளனர். கயிலாய மலையில் உள்ள மானசரோவர் தீர்த்தமும் சேது தீர்த்தமும் தனுஷ்கோடியில் சங்கமமாவதாக நம் முன்னோர்கள் குறிப்புகள் எழுதி வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு தீர்த்தமாட வருபவர்கள் அந்த காலத்தில் 36 நாட்கள் தங்கியிருந்து தீர்த்தமாடி சென்றுள்ளனர். அது மெல்ல மெல்ல குறைந்து தற்போது ராமேஸ்வரத்திற்கு ஒரே நாளில் சென்றுவிட்டு வந்துவிடுகிறார்கள். ராமேஸ்வரம் தல யாத்திரையில் முக்கிய அங்கம் வகிக்கும் தேவிப்பட்டினம் சூரியனாக கருதப்படுகிறது. பாம்பன் பைரவராகவும் ராமேஸ்வரம் அம்பாளாகவும் தனுஷ்கோடி சேதுவாகவும் திருப்புல்லானி மகாவிஷ்ணுவாகவும் உத்திரகோசமங்கை நடராசராகவும் கருதப்படுகின்றது. ராமேஸ்வரம் கோவிலுக்குள் இருக்கும் 22 தீர்த்தங்களிலும் நீராடும் போது நிதானமாக நீராட வேண்டும். சில வழிகாட்டிகள் பக்தர்களை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நீராட வைத்து விடுகிறார்கள். ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள ஒவ்வொரு தீர்த்தத்திலும் ஜீவசத்துக்கள் மின்காந்த அலைகள் போன்றவை உள்ளன. தீர்த்தம் உங்கள் தலையில் நன்கு பட்டால்தான் அந்த சக்திகளை நீங்கள் முழுமையாக பெற முடியும். ராமேஸ்வரம் கோவிலில் ஒரே சங்கினுள் அடுத்தடுத்து 2 சங்குகளை கொண்ட தெய்வீக திரிசங்கு உள்ளது. ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்காகவே இத்தலத்தில் பிரத்யேகமாக 8 அபிஷேக சங்குகள் உள்ளன. ராமேஸ்வரம் கோவிலில் முழுக்க முழுக்க மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட புதுமையான ஒரு லிங்கம் உள்ளது. இந்த லிங்கத்துக்கு வைணலிங்கம் என்று பெயர். ராமேஸ்வரம் மூலவரை தொட்டு பூஜை செய்யும் உரிமை காஞ்சி பெரியவர், ஸ்ருங்கேரி மகாசன்னிதானம், நேபாள நாட்டு மன்னர் ஆகிய 3 பேருக்கு மட்டுமே உண்டு. ராமபிரான் சூரிய குலத்தை சேர்ந்தவர். அந்த குலத்தின் நேரடி வாரிசாக நேபாள மன்னர் குடும்பம் கருதப்படுகின்றது. எனவே நேபாள மன்னர்களின் குலதெய்வமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திகழ்கிறார். ராமேஸ்வரம் ஆலயத்துக்குள் பூஜை செய்யும் ஒவ்வொருவரும் ஸ்ருங்கேரி மகாசன்னிதானத்திடம் சிவாச்சாரிய தீட்சை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் தலத்தில் மனமுருக வழிபட்டால் புத்திரப்பேறு, நாகதோஷம் நிவர்த்தி ஆகிய 2 உறுதியாக பெறலாம். ராமேஸ்வரம் தலம் தோன்றி 10 சதுர்யுகம் ஆகிறது என்கிறது ஒரு குறிப்பு. அதன்படி கணக்கிட்டால் ராமேஸ்வரம் கோவில் தோன்றி சுமார் 4 கோடி ஆண்டுகள் ஆகிறது. ராமனுக்கு உதவிய குகன் பற்றி உங்களுக்கு தெரிந்தே இருக்கும். அந்த குகனின் வழித்தோன்றல்கள்தான் சேதுபதி மன்னர்கள் என்று கருதப்படுகிறது. ராமேஸ்வரம் கோவில் கட்டுமானத்துக்கு இலங்கை திரிகோணமலையிலிருந்து பிரம்மாண்டமான கருங்கற்கள் வெட்டி எடுத்து வரப்பட்டுள்ளது. 1693 ராமேஸ்வரம் கோவிலை தகர்க்க முயன்றுள்ளனர். அப்போது சுமார் 30,000 தமிழர்கள் வெகுண்டு எழுந்து ராமேஸ்வரம் கோயிலை காப்பாற்றினார்கள். ராமேஸ்வரம் கோவிலுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த சேதுபதி மன்னர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போகும் என்று தாயுமானவர் சாபம் தந்துவிட்டாராம். எனவேதான் அந்த அரச குடும்பம் பல தடவை வாரிசு இன்றி போனதாக சொல்கிறார்கள். 1803 சேதுபதிகளின் வாரிசு பலவீனத்தால் ராமேஸ்வர ஆலய உரிமையை மன்னர் குடும்பம் இழந்தது. 1853 ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்துக்காக ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள். பாஸ்கர சேதுபதி மன்னர் லண்டன் பிரிவியூ கவுன்சில் வரை சென்று போராடி 1893 ஆலய உரிமையை மீட்டார். 1901 செப்டம்பர் 14 ஆலய நிர்வாகத்தை ஏஎல்ஆர் அருணாச்சலம் செட்டியார் ஏற்றார். ராமேஸ்வரம் ராமநாதரை நேபாள மன்னர்கள் மட்டுமன்றி தாய்லாந்து, மைசூர், திருவிதாங்கூர் மன்னர்களும் வழிபட்டு பலன் பெற்றுள்ளனர்.
1925 ராமேஸ்வரம் கோவிலில் கடல் அரிப்பு ஏற்பட்டது. அப்போது 25 லட்சம் ரூபாய் செலவுகள் செய்து கருங்கற்கள் கொண்டு வந்து கடல் அரிப்பை தடுத்து ஆலயத்தை விரிவுபடுத்தி உள்ளனர். ஆங்கிலேயர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆலயம் என்று ராமேஸ்வரம் கோவிலை கூறியுள்ளனர். மத்திய அரசு 1951 இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்ததால் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சொந்தமான 1000 கோடி சொத்துக்கள் பறிபோனது. ராமேஸ்வரம் கோவில் ஆலய நிர்வாகத்தை 1959 தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்றது. ராமேஸ்வரம் கோவிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள். ஆனால் உண்டியல் வசூல் மிகவும் குறைவாகவே வருகிறது. ராமேஸ்வரம் கோவிலில் சுமார் 300 பேர் நிரந்தரமாக ஆலய ஊழியர்களாக உள்ளனர்.